करदिन्दु सुन्दर रुचिते चेतसि सामे गिरां देवि अपहृत्य तः सन्ततम् अर्थान् अखिलान् प्रकाशयेत्। இது பார்த்தோம் நம்ம அதாவது லக்ஷணாவுடைய ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம், லக்ஷணா ஸ்வரூபம்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். முக்கியார்த்த பாதே தத்யோகே ரூடிதோத்த பிரயோஜனாத் இல்ல சாரி இது வந்து டிஃபரெண்டா இல்லையா ஒரு நிமிஷம். முக்கியார்த்த பாதே தத்யுக்தா யயா அன்யோ அர்த்தா பிரதீயதே ரூடேஹே பிரயோஜனாத்வா அசௌ லக்ஷணா சக்தி அர்ப்பிதா அப்படின்னு டெஃபினிஷன் பார்த்ததுக்கு அப்புறம் வி ஆல்சோ லுக்ட் அட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ரூடி அண்ட் பிரயோஜனவதி. ரூடி லக்ஷணா பிரயோஜனவதி லக்ஷணா முடிச்சுட்டு இப்ப வந்து காவிய பிரகாஷக்காரர் வந்து குஷலஹாங்கிற வேர்ட ரூடி லக்ஷணாங்கிறார். அது எப்படி ரூடி லக்ஷணா இல்ல அப்படிங்கறதுக்கு வந்து ஒரு கண்டனம் இப்போ அந்த ஒரு செக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிரபேதங்களுக்கு எல்லாம் போகணும். அந்த இதை மட்டும் படிக்க ஆரம்பிக்கும். சாகித்ய தர்ப்பணக்காரா விஸ்வநாதா காவிய பிரகாசிய மம்மட்டிய ரூடி லக்ஷணாய பக்ஷமுப்தாய உபஸ்தம் உதாரணம் கண்டயதி. உபஸ்தாப்ய தம் கண்டனம் கண்டயதி உதாரணம் கண்டயதி. மம்மட்டரோட ரூடி லக்ஷணா பக்ஷத்தை வந்து எடுத்து வச்சு அந்த உதாரணத்தை கண்டனம் பண்றாரு இப்போ. சரியா, உதாரணம் பிரததாதி கர்மணி குஷலகா இதி மம்மட்டஸ்ய ஆசயஹ அஸ்மின் பிரசங்கே ஏவம் வர்த்ததே கர்மணி குஷலகா இத்யஸ்ய அர்த்தோ பவதி காரிய குஷலகா கஸ்மின் காரிய குஷலகா இதி பிரச்சதே சேத் சித்ர கர்மணி குஷலகா அத்ர குஷலகா இதி பதஸ்ய வித்பத்தி லப்யஹ அர்த்தஹ பவதி குஷக்ராஹி ரூபஹ அர்த்தஹ ஏ ஏஷஹ வித்பத்தி லப்ய அர்த்தஹ முக்யார்த்தே சித்ர ரூபே கர்மணி அனுபபன்ன அஸ்தி யதோ ஹி முக்யார்த்தஹ அஸ்தி குஷான் லாதி இதி அஸ்ய அன்விதி சித்ர கர்மாணி இதி பதேன சஹ நைவ பவதி அத்தஹ ஏவ மதம் எப்படி அவர் வந்து கர்மணி குஷலகாங்கிற இடத்துல லக்ஷணா எப்படி அப்ளை ஆறுது அப்படிங்கறத சொல்றார். சோ ரூடி லக்ஷணால என்னன்னா ஜென்ரலி வந்து மத்த இடங்கள்ல எல்லாம் எப்படின்னா சப்தங்கள் வந்து ரூடி யோக ரூடி அண்ட் தென் யோகிக்கு அப்படின்னு பல விதங்கள்ல வந்து லட்சணங்கள் உண்டு. அதுல யோகிக்குங்கிறது என்னன்னா கம்ப்ளீட்லி வியுத்பத்தினால ஏற்படக்கூடிய வார்த்தை. வியுத்பத்திங்கிறச்சு வி கேன் கிவ் அன் எட்டிமாலஜிக்கல் டிரைவேஷன் ஃபார் தோஸ் வேர்ட்ஸ். அதுக்கு வந்து யோகிக்கின்னு பேரு. யோக ரூடின்னு சொன்னோம்னா எட்டிமாலஜிக்கலி டிரைவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் மீனிங்ல அதுக்கு வந்து பாப்புலர் கன்வென்ஷன் இருந்ததுன்னா even though there is an etymological derivation for it at the same time it also adheres to popular convention adukku yoga roodi nu peru. like for example pankajam ngra word solluvom pankajam na enna pankatu jayate idi pankajaha so inda pankajam appo pankatu jayate na shetril irundu mulaitathu ennavo adu dhaan pankajam nu solrom. அப்போ அந்த சேற்றுல இருந்து முளைச்சது வந்து நமக்கு குவளையத்துக்கு போகும், அல்லிப்பூக்கு போகும், புழு பூச்சி அல்லி ஆமா கமலம் எல்லாமே அதுல இருந்தா ஆமா புழு பூச்சி கூட அதுல இருந்துதான். அப்ப ஆனா புழு பூச்சிக்கு பங்கஜம்னு சொல்றது இல்ல. நம்ம பங்கஜம்னு என்ன ஆயிடுதுன்னா வியுற்பத்தி இருந்தா கூட பை பாப்புலர் கன்வென்ஷன் நம்ம வந்து ரூடி அர்த்தமாக அதுக்கு வந்து தாமரை பூவை தான் சொல்றோம், லோட்டஸ மட்டும் சொல்றோம். அதுக்கு யோக ரூடின்னு பேரு. இப்ப ரூடிங்கிற சப்தங்கள் எப்படின்னா வியுற்பத்தி இருக்கோ இல்லையோ அதுக்கு வந்து பை பாப்புலர் கன்வென்ஷன் இதுதான் அதுக்கு மீனிங் அப்படின்னு வந்துருது. வெதர் யூ அடியர் டு த ரூடி ஆர் நாட். இப்ப மம்மட்டரை பொறுத்தவரையில் இந்த கர்மணி குஷலகாவை என்ன சொல்றாரு, குஷலகாங்கிற பதம் வந்து குஷானு லாபி இப்பி குஷலகா குஷ அந்த தர்ப்புல்லை வெட்டுபவன் அல்லது தர்ப்புல்லை சேகரிப்பவன் அப்படிங்கிற அர்த்தம். இப்ப யூசேஜ் எப்படி இருக்குன்னா நமக்கு சித்திர கர்மணி குஷலகாங்கிறோம், வரையறத்துல ஒருத்தன் குஷலகா வரையறத்துல தர்ப்புல்ல சேகரிக்கிறாங்கிறதோட அன்வயம் ஆகாது நமக்கு.
அதுதான் இங்க சொல்றார். பாருங்கோ அஸ்மின் பிரசங்கே கர்மணி குஷலஹா இத்தியஸ்ய அர்த்தஹா பவதி காரியே குஷலஹா. எந்த காரியத்துல அவன் வந்து குஷலஹா அப்படின்னு கேக்கறச்சு சித்ராணி கர்மணி குஷலஹான்னு சொல்றோம். அத்திர குஷலங்கிற பதத்துக்கு வியுத்பத்தி லப்தியா அர்த்தஹா பவதி, வியுத்பத்தினால நமக்கு அந்த அர்த்தம் தெரியுது. என்ன குஷகிராஹி ரூபா அர்த்தஹா பை எட்டமலாஜிக்கல் டெரிவேஷன், கர்ப்பபுல்ல சேகரிக்கிறவன் குஷகிராச வந்து அவன் சேகரிக்கிறவன் தெரியுது. ஏஷ வித்பத்தி லப்யா அர்த்தஹா முக்கிய அர்த்தே சித்திரரூபே கர்மணி அனுபபன்னஹா. இது அந்த சித்திரரூப கர்ம அதாவது பெயிண்டிங்கிறதோட ஒட்டி வரமாட்டேங்கிறது. ஏன் முக்கியார்த்தஹா அஸ்ய குஷானு லாதி இதி. சோ அந்த வேர்டு குஷலஹாங்கிற வேர்டுக்கு முக்கியார்த்தம் பிரைமரி மீனிங் என்ன குஷானு லாதி. யஸ்ய அன்விதிஹி சித்திரகர்மணி இதி பதேன சஹா நைவ பவதி. சித்திரகர்மணி வரைவதில் அப்படிங்கறதோட நமக்கு இந்த குஷான் லாத்திங்கிறது ஒட்டி வரப்போறது இல்ல. என்ன அன்வேதி அதையேவ விவேச்சகத்வாதி சாதர்மிய விவேச்சகம்னா அனாலிசிஸ், அந்த தர்ப்பபுல்ல வெட்டுறதுக்கோ அதை சேகரிக்கிறதுக்கோ ஒரு சாமர்த்தியம் இருக்கோ இல்லையோ, அந்த சாமர்த்தியம்ங்கிற ஒரு சாதர்மியம் ரெண்டு காரியத்துக்கும் ஒரு எக்ஸ்பர்டீஸ் தேவை. அந்த எக்ஸ்பர்டீஸ் இஸ் காமன் டு போத் சித்திரகர்மா அண்ட் குஷ கிரகணம். இது ரெண்டுத்துக்கும் அந்த எக்ஸ்பர்டீஸ் தேவைங்கிறதுனால அந்த விவேச்சகத்துவங்கிற ஒரு சாதர்மிய சம்பந்தத்தை வச்சுண்டு தக்ஷரூப அர்த்தா, தக்ஷங்கிறது தேர்ச்சி எக்ஸ்பர்டீஸ் ஸ்கில், ஸ்கில்ங்கிற ஒரு அர்த்தம் குஷலங்கிற பதத்துக்கு வந்திருக்கு. இதுதான் மம்மட்டர்னுடைய ஸ்டான்ஸ். இது இது இப்ப சொன்னது சரியா. இப்ப விஸ்வநாதர் அதை எப்படி இது பண்றாரு பாப்போம். சாகித்ய தர்ப்பணக்காரா விஸ்வநாதகா கதயதி யத் ஏதத் உதாரணம் அன்யே ந மன்யதே. அத்ர அன்யே கே இதி ஜிஜ்ஞாசதே சே ஸ்வயம் விஸ்வநாதகா இதி ஸ்வீகர்த்தவ்யஹ. விஸ்வநாதகா மம்மட்டஸ்ய ரூடீ லக்ஷணாய கண்டனம் குர்வன் வததி யத் யதி குஷலஹ இதி பதஸ்ய குஷக்ராஹி ரூபஹ அர்த்தஹ வியுத்பத்தி லப்யஹ அஸ்தி அஸ்யாம் ஸ்திதோ அபி தசரூபார்த்தஹ ஏவ முக்கியார்த்தஹ பவதி. யதோ ஹி சப்தானாம் வியுத்பத்தி நிமித்தம் அன்யத் பவதி அபி ச ப்ரவிருத்தி நிமித்தம் அன்யத் ஏவ பவதி அர்த்தாத் உபயோ ஸ்திதி பின்னா பவதி. இந்த இடத்துல ப்ரவிருத்தி நிமித்தஹா வியுத்பத்தி நிமித்தஹான்னு ரெண்டா பிரிக்கிறார் சப்தத்தை விஸ்வநாதர். சோ ஜென்ரலி வந்து இந்த டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா தது அந்யே ந மன்யந்தே குஷக்ராஹி ரூபார்த்தஸ்ய வித்பத்தி லப்யத்வே அபி தக்ஷரூபஸ்யைவ முக்கியார்த்தத்வாத் இருக்கோ இல்லையோ. அந்யே ந மன்யந்தேனா அந்யே யாருன்னு கேட்டா அவர் தன்னையே தான் சொல்லிக்கிறார். விஸ்வநாதர் அதை ஒத்துக்கல அப்படிங்கறதுக்காக தது அந்யே ந மன்யந்தே மற்றவர்கள்லாம் இந்த குஷக்ராஹி ரூபார்த்தஸ்ய வியுத்பத்தி லப்யத்வே அபி அது எட்டிமலாஜிக்கலா நமக்கு கிடைச்சா கூட தக்ஷ எக்ஸ்பர்டீஸ் அப்படிங்கிற இடத்துலதான் எனக்கு அபிதா இருக்கு, முக்கியார்த்தம் இருக்கு, சங்கேதம் அந்த இடத்துலதான் இருக்கு சரியா. என்னே இது ஜிக்னாசத்தை ஸ்வயம் விஸ்வநாதஹா இது ஸ்வீகர்த்தவ்யா சொல்லிட்டார். சோ விஸ்வநாதஹா மம்மட்டஸ்ய ரூடி லக்ஷணாயாக கண்டனம் குருவன்னு வததி, அதை கண்டனம் பண்ணி சொல்றாரு. என்ன குஷலங்கிற பதத்துக்கு நம்ம குஷக்ராஹி அர்த்தத்தை எடுத்துட்டோம்னா அஸ்யாம் ஸ்திதௌ அபி தக்ஷரூப அர்த்தஹா ஏவ முக்கியார்த்தஹா. தக்ஷங்கிற அர்த்தம் தான் அதுக்கு வந்து பிரைமரி மீனிங். லக்ஷணையா எடுத்து ரூடி லக்ஷணான்னு சொல்லக்கூடாதுங்கிறார் அந்த வேர்டுக்கு. டைரக்டாவே குஷலஹாங்கிறது எப்படி இப்ப பங்கஜம்ங்கிறதுக்கு பங்காத்தே ஜாயத்தேன்னு சொல்லி எத்தனையோ வேர்ட்ஸ் இருந்தா கூட நமக்கு வந்து பங்கஜம் கமலம்ங்கிறது தானே சொல்றோம். அதே மாதிரி கிடையாது இந்த ஸ்தலம், பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அந்த ஸ்தலத்தை சொல்றேன் சரியா. இட் டஸ் நாட் அப்ளை தி சேம் மேனர். ஆனா இங்க என்ன சொல்றாரு என்னதான் குஷலகாங்கிறதுக்கு குஷானு லாத்தின்னு வியுத்பத்தி இருந்தா கூட நம்ம வியுத்பத்திய புடிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு சரிப்பட்டு வரப்போறது இல்ல. அதோட பிரைமரி மீனிங்கே தக்ஷா நிபுணா அப்படிங்கிற அர்த்தத்தை தான் எடுத்துக்கணும் சொல்றார் விஸ்வநாதர். ஓகேயா. சோ அஸ்யாம் ஸ்திதௌ அபி இல்ல சாரி ஆமா அஸ்யாம் ஸ்திதௌ அபி தக்ஷரூபார்த்தஹ ஏவ முக்கியார்த்தஹ பவதி. ஏனென்றால் இப்ப சப்தங்களை பிரிக்கிறார். வியுத்பத்தி நிமித்தம்னு ஒண்ணு இருக்கு, பிரவிற்த்தி நிமித்தம்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன வியுத்பத்தி இப்போ பதங்களுக்கு வந்து
யாஸ்கர் நிருக்தத்தை பொறுத்தவரையில் எல்லா பதத்துக்கும் ஒரு வியுக்தத்தை கொடுத்துருவார். பிருஹதேர் பிரம்மா அர்த்தம், பிரம்மாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா வர்தனம்ங்கிற அர்த்தத்துல சொல்றாரு, பிருஹு தாதோவோ அப்படின்னு சொல்லி வரப்போறது. சோ இந்த மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் வந்து ஒவ்வொரு பதத்துக்குமே அவர் அந்த விருக்ஷஹா முதற்கொண்டு அவர் வியுத்பத்தி கொடுத்திருக்காரு. சரியா? சோ வியுத்பத்தி லப்யாவா இருந்தாலும் அந்த பதம் வந்து பிரவிற்த்தி நிமித்தம் வேற. பிரவிற்த்திங்கிறது என்ன? அதை செயல்படுத்தும் முறை. நம்ம ஒரு ஒரு செயலுக்கு உபயோகப்படுத்துறது, வெதர் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஆக்ஷன் ஆர் நாட்ங்கிறது யோசிக்கணும். என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கறதுன்னா, அந்த அடுத்த பேராகிராஃப்ல கௌஹூங்கிற பதம் இருக்கு, கச்சதி இதி கௌஹூன்னு, அதோட வியுற்பத்தி. கச்சதி இதி கௌஹூன்னு எப்ப பார்த்தாலும் நம்ம அந்த வியுற்பத்தியே மனசுல வச்சுட்டு, கௌஹூங்கிற பதார்த்தம் அந்த ஆப்ஜெக்ட் அந்த மாடு அப்படிங்கறது மனசுல இல்ல வச்சுக்கோங்கோட, அப்ப கௌஹூ ஷேயதே அப்படின்னு சொல்றோம், கௌஹூ காததின்னு சொல்றோம். அப்போ கச்சதி இதி கௌஹூங்கிறச்சு செல்கிறது சாப்பிடுகிறது, செல்கிறது தூங்குகிறது, த ஒன் தட் இஸ் கோயிங் இஸ் ஸ்லீப்பிங், த ஒன் தட் இஸ் கோயிங் இஸ் ஈட்டிங் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நம்ம எடிமலாஜிக்கல் டெரிவேஷனையும் மனசுல வச்சுட்டு பேசினோம்னா அர்த்தம் ஒட்டி வராது. தெரியறது தெரியலங்கிறத விட உங்களுக்கு என்னன்னா, it cannot indicate the same etymological derivation always. Yeah, ipo peru vekkrom enak vishalakshi nu peru appadina enak ipo periya kanna irukku avashyam illiye chinna kanna avanga irukkravalukku vishalakshi nu peru vekkala irukku. So every time you are when you are talking to someone, it is not about their etymological derivation and the words vandu it will adoda mukhya arthamngirathu completely different. உற்பத்தி லப்யஹா அர்த்தஹா ஏவம் ஸ்வீகார்த்தம் பவேத் தர்ஹி கோஷேதே இத்யத்ரபி லக்ஷணா பவிஷ்யதி யதோ ஹி கமனார்த்தஹா கம் இதி தாதுத்வாரா கமேடோ இதி சூத்ரேண கோஷப்தஹா நிஷ்பன்னஹா பவதி தஸ்யார்த்த பவதி கச்சதி இதி கோ அர்த்தாத் யகமனம் கரோதி ச கௌ பவதி அத்ர கௌ ஷேதே இத்யத்ர சயன காலே கமன கர்த்துத்வ ரூப முக்யார்த்த பாதஹ இதி லக்ஷணா சார் யதஹ வித்பத்தி லப்யஸ்ய கமனம் கர்த்தும் கரூப யோகார்த்தஸ்ய கௌ பதஸ்ய சயன காலே கதம் பிரயோகஹ பவிஷ்யதி இத்தம் விஸ்வநாதஹ மம்மடா விப்ரேதம் ரூடாலக்ஷணாய உதாஹரணம் கர்மணி குஷலஹா இதி ந அங்கீகரோதி. சோ யதி வியுத்பத்தி லப்யஹ அர்த்தஹ ஏவ ஸ்வீகார்யஹ, வியுத்பத்தி எட்டிமாலஜிக்கல் டிரைவேஷனா தான் எடுத்துக்கணும்னு இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும், கௌஹு ஷேதேங்கிற இடத்துல லக்ஷணாவா தான் ஒத்துக்கணும், மாடு தூங்குறதுன்னு சொல்ற இடத்துல கௌஹூங்கிறதுக்கு கச்சதி இதி கௌஹு, கச்சதிங்கிறது பதம் ஒட்டி வராது ஷேத்தேவோட, ஆகையினால நம்ம வந்து கச்சதிங்கிற வேர்டுக்கு லக்ஷணா எடுத்துட்டு கௌஹுங்கிறத வந்து ஆப்ஜெக்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் வி ஹாவ் டு அக்செப்ட் லக்ஷணா. அபிதாக்கு அப்புறம் ஒரு பிரசக்தியே இல்லாத போயிடும். தேர் வில் பி நோ ஸ்கோப் ஃபார் பிரைமரி மீனிங். எதோஹி கமனார்த்தக கமுதாத்து, கமுதாத்துல இருந்து கமேஹே டோஹோ அப்படின்னு ஒரு சூத்திரம், அந்த கமுதாத்துக்கு டோங்கிற ஒரு பிரத்யயம் போட்டு உங்களுக்கு கோனு வருது சப்தம், கௌஹூங்கிற சப்தம் வர்றது நமக்கு இல்லையா, கோஷப்தா நிஷ்பன்னஹா பவதி தஸ்ய அர்த்தஹா பவதி கச்சதி இதி கௌஹு அர்த்தாத் யஹா கமனம் கரோதி சஹ கௌஹு பவதி, ஏமான் செல்கிறானோ அதுதான் கௌஹு மாடு, கௌஹு ஷேதே இத்யத்ர சயன காலே தூங்குற சமயத்துல கமன கர்த்திருவ ரூப முக்கியார்த்த பாதக, நடக்கிறதுங்கிற ஒரு முக்கியார்த்தம் அங்க பாதிக்கப்பட்டிருக்கும், என்ன தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால லக்ஷணா அங்கேயும் ஒத்துக்க வேண்டி வரும். சோ யதஹ வியுத்பத்தி லப்யஸ்ய கமன கர்த்திருக
ரூப யோகார்த்தஸ்ய இப்படி மாத்திக்கோங்க, அத என்னமோ தப்பு தப்பா எழுதியிருக்கா. கமன கர்த்திருக்க ரூப யோக அர்த்தஸ்ய யோக அர்த்தம் கர்த்திருக்கவா? ஆமா கர்த்திருக்க பின்னாடி இருக்க ஒரு க. ஓகே கர்த்திருக்க ரூப ரூப யோக அர்த்தஸ்ய முக்கியார்த்த முக்கியார்த்தம் இல்ல யோகார்த்தஸ்ய. இந்த ரெண்டாவது லைன்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் இருக்கு பாருங்க, அந்த அடுத்த லைன்ல அத சொல்லிட்டு இருக்கேன். அந்த அது வந்து சரியா இருக்கு. கமன கர்த்திருவ ரூப ஆர் கர்த்திருக்க ரூப முக்கியார்த்த பாதகா ஆல்சோ இஸ் ஃபைன். நெக்ஸ்ட் லைன்ல நீங்க பாக்குறது இருக்கு, அத சொல்லிட்டு இருக்கேன். கமன கர்த்திருக்க ரூப யோகார்த்தஸ்ய கௌபதஸ்ய சயன காலே சயனகாலே. சோ கமன கர்த்திருக்க இப்ப செல்கின்ற ஒரு செல்கின்றதுங்கிற ஒரு யோகார்த்தம்னா வியுற்பத்தி லப்யம், வியுற்பத்தி அர்த்தம் இருக்கு அந்த எட்டிமாலஜிக்கல் டெரிவேஷன். அது வந்து தூங்குற மாட்டுக்கு எப்படி ஒட்டு வரும், ஒட்டி வராது. ஆகையினால மம்மட்டர் சொல்லக்கூடிய ரூடி லட்சணா உதாரணம் சரி கிடையாது, அத ஒத்துக்கிறது இல்ல. சோ விஸ்வநாதர் படி எது இப்போ ரூடி லட்சணா? கலிங்கஹா சாகசிகாங்கிறது ஒண்டிதான், லோகஹா ஹசதி எடுத்துக்கலாம் நம்ம இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு ரூடி லட்சணாக்கு எக்ஸாம்பிள். இப்ப இதோட வந்து உங்களுக்கு மெயின் ரெண்டு டிவிஷன்ஸ் ஆஃப் லட்சணா முடிஞ்சிருத்து. ஒன்னு ரூடி லட்சணா, இன்னொன்னு பிரயோஜனவதி லட்சணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சார்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கா. அந்த சார்ட் படி அது கொஞ்சம் அதை மாத்திரம் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ டிவிஷன்ஸ் மாத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம படிச்சுட்டே வந்தோம்னா இது வந்து ஒரு புக்ல. சோ அதுல வந்து அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸ் என்ன போட்டிருக்கா, லக்ஷணா லக்ஷணா ரெண்டா பிரியறது, ரூடி லக்ஷணா பிரயோஜனவதி லக்ஷணா. அந்த ரூடி லட்சணாவும் ரெண்டு ரெண்டா பிரிய போறது, உபாதான லட்சணா லட்சண லட்சணா, உபாதான லட்சணா லட்சண லட்சணான்னு ரெண்டுமே உங்களுக்கு பிரிய போறது. அதுல ரூடி உபாதானா எல்லாமே இப்ப சாரோபா சாத்தியவசானான்னு பிரியும். அந்த சாரோபா சாத்தியவசானாங்கிறது இப்ப ரூடி உபாதான லட்சணா சாரோபா அதுல சுத்தா கௌணின்னு ரெண்டா பிரியும். சோ த ஃபர்ஸ்ட் டிவிஷன் பார்த்தேன்னா சுத்தா சாரோபா உபாதானா உபாதான லட்சணா ரூடி லட்சணா உபாதான ரூடி லட்சணா, அது ஃபர்ஸ்ட் டிவிஷன். அடுத்தது கௌணி சாத்தியவசானா சாரி கௌணி சாரோபா உபாதான ரூடி லட்சணா ரெண்டாவது டிவிஷன். மூணாவது என்ன, சுத்தா சாத்தியவசானா உபாதான ரூடி லட்சணா கௌணி சாத்தியவசானா உபாதான ரூடி லட்சணா. இப்படிதான் ஒவ்வொரு டிவிஷன்ஸையும் நீங்க வந்து மனசுல புரிஞ்சுக்கணும் சரியா. சோ அதனாலதான் அவன் நம்பர் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கா. Each ரூடி இப்ப உபாதான லட்சண லட்சணான்னு பெரியது, எல்லாத்துலயும் ரூடி சாரோபா உபாதான எல்லாம் வரும், எல்லாம் தனித்தனியா வரும். அதனுடைய டிவிஷன்ஸ் தானே. வெறும்னு சுத்தா லட்சணான்னு சொன்னோம்னா எந்த சுத்தா லட்சணா அப்படின்னு கேட்போம். சாரோபா சுத்தா லட்சணா, எதோட சாரோபா சுத்தா லட்சணா? ரூடி உபாதான லட்சணா இருக்கோ இல்லையோ அதோட சாரோபா சுத்தா அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு அதே வேர்ட்ஸ் தானே போட்டிருக்கு. ஆமா ஆமா அதேதான். அதனாலதான் ஒரே இதுக்கு வந்து அதே இதுக்கே தனி ஒவ்வொரு ரூடிக்கு தனியா அதே உபாதான லட்சணா, பிரயோஜனவதிக்கு அதே உபாதான லட்சணா, அதே மாதிரி அதுக்கும் உபாதான லட்சணா உண்டு. ஆமா எல்லாத்துக்குமே. சோ ஒண்ணுன்னா இப்ப பிரிச்சு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போற எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்க போற. சோ இத்தம் அந்த இத்தம் அந்த சார்ட்டு கீழ இருக்கிறதுல இருந்து படிச்சுணும். அது வந்து எது வரைக்கும் இந்த சார்ட் நம்ம இது லட்சணாயா த்வாத்ரிம்ஷத் பேதாக ரூடி லட்சணாயா ச அஷ்டோ பேதாக விஸ்வநாதேன பிரதிபாதிதா சந்தி இத்தம் ஆஹத்ய சத்வாரிம்ஷத் பவந்தி புனஹ பிரயோஜனவத்யா லட்சணாயா த்வாத்ரிம்ஷத் பேதாக பதகதஹ வாக்ய கத பேதேன ஷோடஷ
வேதாக ஜாயந்தக இது விஸ்வநாத மதே லக்ஷணாய வேதா பவந்தி அஸ்மின் பாடே ஏதே சர்வேபி வேதாக விஸ்தரேண பவான் உங்களுக்கு வந்து அவர் கொடுக்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் பதகதம் வாக்கியகதம்னு பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் பார்த்தோம்னா 40, 8 ரூடி லக்ஷணா, பிரயோஜனவதி லக்ஷணா 32, அதனால உங்களுக்கு வந்து 40 சத்வாரிம்ஷத் வேதாக, அதுக்கப்புறம் அந்த சத்வாரிம்ஷத் வேதாக வந்து ரெண்டா பிரியறது பதகதம் வாக்கியகதம்னு த்வைவித்யம், அதனால 80 வேதங்கள் இருக்கு லக்ஷணா இவர் கொடுக்கிறார். அது ஒவ்வொன்னும் எப்படிங்கறத பாக்க போறோம். ஏன்னா உபாதான லக்ஷணானா என்ன, லக்ஷண லக்ஷணானா என்னன்னு பார்த்தாதான் நமக்கு புரிய போறது. இப்போ லக்ஷணா ஸ்வரூப முக்துவா ஆச்சாரிய விஸ்வநாதஹ அந்த உபாதான லக்ஷணாலேருந்து படிச்சுடுவாங்க. உபாதான அஸ்ய பாடஸ்ய அத்யேன பவான் உபதேசமிய இந்த உபாதான லக்ஷணா லக்ஷண ஸ்வரூப ஸ்வரூப முக்துவா ஆச்சாரிய விஸ்வநாதஹ உபாதான லக்ஷணம் ப்ரவீதி கா நாம உபாதான லக்ஷணா இதி ஜிக்ஞாசா யாமாக உபதீயதே ஸ்வார்த்தோ கிரஹ கிரஹ்யதே அனேன கிரஹ்யதே அனேன இதி உபாதானம் தர்ஹி கிம் நாம உபாதானம் உச்சதே தத் ஸ்வார்த்த பரித்யாகேன பரார்த்த பரார்த்தவ ஸ்தாபகம் பரார்த்த அவஸ்தாபகம் பரார்த்த உபஸ்தாபகம் உபஸ்தாபகம் ஆமா ஸ்வார்த்த அபரித்யாகேன பரார்த்த உபஸ்தாபகம் உபாதான லக்ஷணா. சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா உபாதான லக்ஷணாக்கும் லக்ஷண லக்ஷணாக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒண்ணு வந்து இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவான்னா அஜஹத் ஸ்வார்த்தா ஜஹத் ஸ்வார்த்தான்னு ரெண்டு. அஜஹத் ஜஹதினா விடுறதுன்னு அர்த்தம், அஜஹத்னா விடாமல் இருக்கக்கூடியது, தன்னுடைய அர்த்தத்தையும் சேர்த்து இன்னொரு ஒரு லட்சியார்த்தத்தையும் கூறுகிறது, அது உபாதான லட்சணம். உபாதானம் சேர்க்கிறதுன்னு வச்சுக்கோங்க. உபதீயதே ஸ்வார்த்தா கிரஹ்யதே உபதீயதேன்னு சேர்ந்து எடுத்துட்டே போகிறது, தன்னையும் தன்னுடைய அர்த்தத்தையும் சேர்த்துண்டு வேறு ஒரு அர்த்தத்தையும் குறித்து கொண்டு கூறுவதுதான் உபாதான லக்ஷணா. லக்ஷண லக்ஷணாங்கிறச்சு கம்ப்ளீட்டா முக்கியார்த்தம் விட்டு போயிடுறது, ஒன்லி த லக்ஷ்யார்த்த இஸ் டேக்கன் இஸ் இண்டிகேட்டட். சோ இங்க என்ன ஸ்வார்த்த அபரித்யாகேன அர்த்தாது ஸ்வார்த்த பரித்யாகேன வினா தன்னுடைய அர்த்தத்தை விடுவதில்லை. பரார்த்த உபஸ்தாபகம், பரார்த்த உபஸ்தாபகம்க்கு என்ன சொல்றார், ஸ்வார்த்த பின்ன அர்த்தஸ்ய பிரத்யாயனம் ஏவ உபாதானம். சோ ஸ்வார்த்த பின்ன தன்னை தவிர தன்னுடைய அர்த்தத்தை தவிர வேறு ஒரு அர்த்தத்தை பிரத்யாயனம் நமக்கு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்வார்த்த பின்ன அர்த்தஸ்ய பிரத்யாயனம். தன்னோடு சொந்த அர்த்தத்தை விட்டுட்டு இல்ல இல்ல விடல அபரித்யாகேன தன்னோட சொந்த இன்னொரு அர்த்தத்தையும் கொடுக்கிறது, அதை தவிர்த்து இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறது. ஆமா இப்ப குந்தாஃப் பிரவிஷந்தின்னு சொல்லுவோம், குந்தாஃப் பிரவிஷந்திங்கிறச்ச ஈட்டி வருது உள்ள, ஈட்டி வருதுன்னா என்ன அர்த்தம், ஈட்டியும் வருது ஈட்டிய தூக்கிட்டு இருக்கிற மனுஷனும் வரான் ரெண்டும் வருது. ஆனா எதுக்காக அதை சொல்றோம் அப்படின்னா அந்த ஈட்டிய தூக்கிட்டு அவன் வர்றச்சு அவன் அந்த ஈட்டி போல அவனும் அவ்வளவு ஷார்ப் அவ்வளவு ஒரு ஒரு டேமேஜிங் பண்ண டேமேஜ் பண்ண முடியும் இல்ல அவன் அவ்வளவு சக்தி இருக்கு அவனுக்கு அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக. சோ அதுக்கு வந்து பிரயோஜனவதி உபாதான லட்சணான்னு சொல்லுவார் அப்புறம் சரியா. சோ ரெண்டுமே வர்றது அந்த இடத்துல ஈட்டி உள்ள வருதுன்னு சொல்றச்சு முக்கியார்த்தே ஸ்தா ஸ்தே தத்ராக்ஷேபோ வாக்கியார்த்தே அன்ய அன்யவ சித்தையே ஸ்வாதா ஸா ஸ்யாதாத்மனோ அப்யுபாதா பாதான தேசோ பாதான லட்சணம் உபாதான லட்சணம் சொல்லிடுறேன். முக்கியார்த்தஸ்ய இதர ஆக்ஷேபா கீழே பதச்சேதம் போட்டிருக்கா, முக்கியார்த்தஸ்ய இதர ஆக்ஷேபா வாக்கியார்த்தே அன்வய சித்தையே ஸ்யாத் ஆத்மனஹ அபி உபாதானாத் ஏஷா உபாதான லக்ஷணம். முக்கியார்த்தஸ்ய இதர ஆக்ஷேபா வாக்கியார்த்தே வாக்கியார்த்தே அன்வய சித்தையே வாக்கியார்த்தத்துல வந்து அன்வயம் சித்திப்பதற்காக முக்கியார்த்த
கர்மத்துக்கு வந்து வாக்கியார்த்தத்தோட ஒரு ஒட்டி வருவதற்காக ஃபார் த பிரைமரி மீனிங் டு பி மீனிங் ஃபுல் இட் ஆல்சோ இண்டிகேட்ஸ் அனதர் மீனிங் இதர ஆக்ஷேபா வேற ஒரு வேர்டோட மீனிங்கையும் அது குறிக்கிறது ஆத்மனஹா அபி உபாதானாது தன்னையும் சேர்த்து அது குறிக்கிறதுனால இதுக்கு உபாதான லட்சணான்னு பேரு பேர் परित्यागं विना स्वा अन्य सिद्धये अन्वयसिद्धये स्वभिन्नात् कस्यचित् முக்கியார்த்தம் இருக்கு கஸ்மிஞ்சித் வாக்கியே ஒரு வாக்கியார்த்தத்துல ஸ்வஸ்வரூப பரித்யாகம் வினா தன்னுடைய அர்த்தத்தை விடாமல் முக்கியார்த்தம் தன்னுடைய அர்த்தத்தை விடாமல் அதே சமயத்துல ஸ்வ அன்வய சித்தையே ஃபார் இட் டு பி மீனிங்ஃபுல் என்ன பண்றோம் ஸ்வபின்னாது தன்னை தாண்டி வேறு ஒரு கசியசித் அபர அர்த்தசிய ஆக்ஷேபா வேறு ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது குந்தாகாங்கிற இடத்துல இல்லைன்னா ஸ்வேதகா தாவதி வெள்ளை ஓடுறது பாரு அப்படிங்கறச்சு வெள்ளைங்கிறது அந்த வெள்ளை இருக்கக்கூடிய குதிரையை குறிக்கலாம் வெள்ளை நாய் இருக்கலாம் அந்த வெள்ளையா வெள்ளைங்கிற ஒரு ஆஸ்பெக்டையும் எடுத்துக்கிறது அந்த நாயிங்கிற இன்னொரு ஒரு அர்த்தத்தையும் எடுத்துக்கிறது அல்லது குதிரைங்கிற இன்னொரு ஒரு அர்த்தத்தையும் எடுத்துக்கிறது ஆக்ஷேபா சா உபாதான லட்சணம் व्याख्यार्थे अशि अशिधेयार्थस्य स्वा अन्यस्य अन्यसिद्धये स्वा भिन्ना अर्थस्य यत्र आक्षेपो भवति तत्र द्विविधा उपाधानलक्षणा इत् उपाधानलक्षणा रूढी प्रयोजनवती च भेदेन भवति அந்த வேர்டு என்னன்னு எனக்கு புரியல வாக்கியார்த்தே அசிதேயார்த்தஸ்யங்கிறச்சு அது வந்து சரியா இல்ல அந்த வேர்டு அபிதேயார்த்தஸ்ய மாத்திக்கோங்க வாக்கியார்த்தத்துல அபிதேயார்த்தஸ்ய ஸ்வ அன்வய சித்தையே அபிதேயார்த்தம்ங்கிறது முக்கியார்த்தம் முக்கியார்த்தம் தன்னுடைய அன்மயம் சித்திப்பதற்காக தன்னை தாண்டி வேற ஒரு அர்த்தத்தை எங்கு ஆக்ஷேபம் செய்கிறதோ அதுதான் உபாதான லட்சணம் அந்த லட்சணா வந்து ரெண்டா பிரியறது ரூடி உபாதான லட்சணா பிரயோஜனவதி உபாதான லட்சணா ரூடி உபாதான லட்சணாக்கு எக்ஸாம்பிள் என்ன ஸ்வேதோதாவதி ஸ்வேதோதாவதி உதாரணத்துல படிச்சுன்னு வாங்க ஸ்வேதோதாவதி அஸ்மின் உதாரணே ஸ்வேதகா ஏகோ குணோ வர்த்ததே சது சேதன சேதனரஹிதோ வர்த்ததே அதஹா தாவதி இதி க்ரியாபதேன சக ஸ்வேதகர்த்ருகஸ்தாவனம் பவித்தும் ந அர்ஹதி யதஹ ஸ்வேதஸ்து ஜட வர்த்ததே ஜட் தாவனம் ந கரோதி அதஹ ஸ்வேதஹ இத்யத்த சமவாய சந்தர்ப்பம் சம்பந்தேன ஸ்வயம் யுக்தஸ்ய புருஷஸ்ய பிரதீதம் கரோதி சேத் தாவதி இத் கிரியாயா கர்த்துபதம் ஸ்வேதகா பவித்தும் சக்கியதே ஸ்வேதோதாவதிங்கிற உதாரணத்துல ஸ்வேதங்கிறது ஒரு குணம் அந்த குணம் வந்து சைதன்ய ரஹிதம் அது அதுக்கு வந்து சேத்தனத்துவம் கிடையாது இட் டசன்ட் ஹேவ் அ கான்சியன்ஸ் சோ அதனால அதுக்கு ஓடுறதுங்கிறது முடியாது வெறும் வெள்ளைங்கிறது ஓட முடியாது கிரியாபதம் தாவதி இது கிரியாபதேன சக ஸ்வேதகர்த்திருக்க தாவனம் ஸ்வேதங்கிறதுனால செய்யப்பட்ட ஓடுதல்ங்கிற கிரியைங்கிறது ஒட்டி வராது ஆகையினால ஏனென்றால் ஸ்வேத வஸ்து ஜட ஸ்வேதங்கிறது ஸ்வேதஹா தூ ஜடம் வர்த்ததே அது ஜடம் ஜடப்பொருள் ஜடஹா தாவனம் ந கரோதி இப்ப அதனால என்ன ஸ்வேதங்கிற வர்ணம் எந்த ஒரு ஆதாரத்துல சமவாய சம்பந்தேன இருக்கோ சமவாய சம்பந்தம்னா இட் இஸ் அ குவாலிட்டி தட் இஸ் தேர் இன் த திரவியம் தட் இட் எக்ஸிஸ்ட் அந்த திரவியம் வந்து ஓடுறது அதுதான் கிரியையை செய்கிறது அதனால ஸ்வேதஹாங்கிறது ஸ்வசம்யுக்தஸ்ய புருஷஸ்ய பிரதீதிம் கரோதி எந்த ஒரு புருஷனிடத்துல அந்த வெண்மைங்கிறது இருக்கோ அந்த புருஷனை நமக்கு வந்து காண்பிச்சு கொடுக்கறது சோ வெண்மை பிளஸ் புருஷன் ரெண்டுமே சேர்ந்து ஓடுறதுன்னு நமக்கு தெரியுது அத்த ஸ்வேதகா தாவதி இத்தியஸ்ய ஸ்வேத புருஷகா ஸ்வேத அஸ்வகா வா தாவதி அயமர்த்தகா ஜாயதே
பிரயோஜன பிரயோஜன பாவத் பாவாதியம் லட்சணா ரூடி இத்யுச்சதே. ரூடோ கஸ்யாப்ய அபிப்ராயஹ விசேஷதஹ விசேஷஸ்ய பிரகாசனம் ந பவதீதி. அத்திர வாக்கியார்த்தே அன்வய சித்தையே புருஷக புருஷக அஸ்வோவா இத்யஸ்ய கிரகணம் பவதி அதக உபாதீயதே ஸ்வார்த்தோ கிருஹ்ய கிருஹ்யதே அனேன இதி உபாதான உத உபாதான நாம்னானி லக்ஷணா இது உபாதான லக்ஷணா அத்திர ஸ்வார்த்த போதாய பரார்த்தச்ச கிரகணம் கிரியதே. இப்ப என்னாயிட்டு ஸ்வேதா தாவதிங்கிறச்சு ஸ்வேத புருஷா தாவதி இல்லைன்னா அஸ்வஹ தாவதின்னு ஒரு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல பிரயோஜனம் கிடையாது. எதுக்காக இப்படி உபயோகப்படுத்துறோம்னு கங்காயாம் கோஷகங்கிற இடத்துல சைத்திய பாவனம்னு ஒரு பிரயோஜனம் சொன்னோம், அந்த மாதிரி இங்க பிரயோஜனம் எதுவுமே கிடையாது. ஆகையினால இது வந்து ரூடி அப்படின்னு சொல்றோம். ரூடியில ஏன் இது உபாதான லட்சணா, ஏன்னா ஸ்வேதத்துவம்ங்கிற ஸ்வ அர்த்தத்தையும் எடுத்துண்டு ஸ்வேத புருஷ அப்படிங்கிற அந்நிய அர்த்தா அபி ஆக்ஷிப்யதே, ஆகையினால இதுக்கு உபாதான லட்சணான்னு பேர். ஸ்வார்த்த அபரித்யாகேன பரார்த்த ஆக்ஷேபகாங்கிறது முக்கியம். அது எப்படி ஒட்டி வருது இந்த எக்ஸாம்பிளோடங்கிறத காமிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் பிரயோஜனபத்யா உபாதான லட்சணாயா உதாகரணம் குந்தா பிரவிஷந்தி. அத்த பிரவேசன கிரியாம் கர்த்தும் குந்தா ந பிரபவந்தி. யதஹ குந்தா சேதனா விரஹித விரஹித சந்தி. அத்த குந்த கர்த்ருக்க பிரவேச கிரியா ரூபோ வியாபாரோ பாதிதோ வர்த்ததே அத்த முக்கியார்த்த பாதே ஜாத்தே சக்தி. குந்த சப்தஸ்ய சயோக சம்பந்தேன குந்த தாரிணாக புருஷாக பிரவிஷந்தி இது ஞாயத்தை. சோ ஈட்டி வருதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஈட்டி வந்து சேதனத்துவம் கிடையாது அதுக்கு. அதனால ஈட்டினால குந்த கர்த்திருக்க பிரவேசன கிரியாரூப வியாபாரகா பாதிதா. குந்தங்கிறது நுழையறது அப்படிங்கிற ஒரு கிரியை இங்க பாதிக்கப்பட்டுடுச்சு. இட் இஸ் இட் டசன்ட் ஃபிட். அதனால முக்கியார்த்த பாதே ஜாத்தே. குந்த சப்தத்துக்கு என்ன சொல்றோம், குந்த அந்த ஈட்டிய தூக்கிட்டு இருக்கிற ஒரு புருஷன் அதிதீக்ஷணா இந்த புருஷர்களும் ஷார்ப்பா இருக்காங்கிற ஒரு பிரதீதி நமக்கு ஏற்படுறதுக்காக அதுதான் பிரயோஜனம். ஆகையினால இது பிரயோஜனவதி உபாதான லட்சணம். அத்திர சப்தஸ்ய முக்கியார்த்தா ஸ்வபின்னார்த்தா லட்சதே பரஞ்ச ஸ்வகீயம் அர்த்தம் அதிகம் பரித்யஜதி. இல்ல எத்திர சப்தஸ்ய முக்கியார்த்தா ஸ்வபின்னார்த்தம் லட்சியதே, தன்னை தாண்டி வேறு ஒரு அர்த்தத்தை காண்பிக்கிறது. பரஞ்ச மேலும் ஸ்வகீயம் அர்த்தமபி நைவ பரித்யஜதி, தன்னுடைய அர்த்தத்தையும் விடுவதில்லை. அங்கதான் உபாதான லட்சணம். அது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இயமேவ உபாதான லட்சணா அஜகத் ஸ்வார்த்தா இது கத்தியதே. இந்த உபாதான லட்சணாக்குதான் அஜஹத் ஸ்வார்த்தா ந ஜஹத்து ஸ்வார்த்தா யஸ்யாம் சா, ஏதுல தன்னுடைய அர்த்தமானது விடப்படவில்லையோ. ந ஜஹத்து ந ஜஹத்துனா ந பரித்யக்தம் அஜஹத் ஸ்வார்த்தா ந ந ஜஹத் ஸ்வார்த்தா யஸ்யாம் சா. அர்த்தாத் யா ஸ்வார்த்தம் ந பரித்யஜதி ந பரித்யஜதி முக்கியோ முக்கியார்த்த கிரகண புரஸ்ஸதம் முக்கியார்த்த பின்னார்த்த பின்னஸ்ய ஸ்யாஸ்ய பின்னார்த்தஸ்ய அவோ அவபோதஸ்ய அவபோதனஸ்ய விருத்திரேவ அஜகர் ஸ்வார்த்தா இத்யுச்சதே. முக்கியார்த்த கிரகண புரஸ்ஸரம் முக்கியார்த்தத்தையும் ஏத்துக்கிறோம். முக்கியார்த்த பின்னஸ்ய அர்த்தஸ்ய முக்கியார்த்தத்தை தாண்டி வேறு அர்த்தத்தினுடைய அவபோதனஸ்ய விருத்திஹி, அவபோதனம்னா நமக்கு தெரிவிக்க கூடியது, அப்படிப்பட்ட ஒரு விருத்தியா இருக்கு இந்த அஜஹத் ஸ்வார்த்தாங்கிற உபாதான லட்சணம்.
இந்த பிரயோஜனவதிக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, காகேபியோ அந்த அஜஹத் ஸ்வார்த்தாக்கு காகேபியோ ததிரக்ஷேதாம்னு ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிள். காக்காட்டே இருந்து தயிரை காப்பாத்தணும் அப்படின்னு தயிர் வச்சிருக்கோம், காக்காட்டே இருந்து தயிரை வந்து காப்பாத்தணுங்கிறச்சு பூனை வந்ததுன்னா சாப்பிட விடலாமா இல்லையே? காக்கா என்ன சொன்னா அந்த தயிருக்கு பாதகமா இருக்கக்கூடிய எல்லா பொருள்லயும் தாத்பரியம் இருக்கு. அந்த இடத்துல எது வேணாலும் எதுல இருந்து வேணாலும் காப்பாத்தணுங்கிறது தான் we have to understand from that. சோ காக்காங்கிறது மாத்திரம் இல்லாமல் சர்வேபியா பிராணி நபா பிராணிபியா ததி ரக்ஷியந்தாம் இது புரியுறது நமக்கு. எது வந்து இந்த திகிக்கு பாதா பண்ணுமோ அதெல்லாம் குறிக்கப்படுகிறது. சோ காகேப்யாங்கிற வேர்டு வந்து காக்காங்கிற அர்த்தம் முக்கியார்த்தத்தோட கூட ததி விகாதகத்துவம் எதுக்கெல்லாம் இருக்கோ எல்லா பிராணிகளும் லட்சியார்த்தமா குறிக்கப்படுகிறது. ஓகே, அத்த காக்கா தட்சிணம் தட்சி இல்ல இல்ல ததியா மாத்திக்கோங்க தயிருக்கு ஒரு பாதகமாக இருக்கக்கூடிய பிராணி மாத்திரம், என்னென்னலாம் பிராணி இருக்கோ அவைகள் தான் விசேஷார்த்தம் போதயதி. அதுதான் பர்டிகுலர் மீனிங் நமக்கு புரியுது. பிராணினா பிராணி மாத்திரமிதி விசேஷார்த்தம் போதயதி அர்த்தாத் தத்யூப முன்னாடி பிரிச்ச மாதிரி ததி உபகாதகாக யாவந்தா ஜீவாக சந்தி அந்த தயிருக்கு உபகாதகம், உபகாதகனா தடங்களாக இருக்கக்கூடிய யாவந்தா எவ்வளவு ஜீவராசிகள் இருக்கோ தேபியா சர்வேபியா அவை எல்லாவிடம் இருந்தும் தயிரை காப்பாற்ற வேண்டும். ததி ரக்ஷா கர்த்தவ்யா அயமே விசேஷஹ. அந்த இடத்துல அகைன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய இருக்குங்க. அத்ர அஜஹார்த்த அஜஹார்த்த ஸ்வாபூதி அஜஹத் ஸ்வார்த்தா இதி அஜஹத் ஸ்வார்த்தா தோ வஸ்துதோ வாச்யார்த்த லக்ஷணார்த்த பயஸ்வாம் அன்யோ அத்ர யத்ர பவதி தத்ர பவத்யு உபாதான லக்ஷணா உபாதான லக்ஷணா வஸ்துதஹ வாச்யார்த்த லக்ஷ்யார்த்த உபயஸ்ய அன்வயஹ யத்ர பவதி. அந்த லைன் முக்கியம், இந்த லாஸ்ட் லைன். சோ வஸ்துதஹ பொதுவா உபாதான லக்ஷணாவை இப்ப எப்படி சொல்லலாம், வாச்யார்த்தத்தையும் லக்ஷ்யார்த்த உபயஸ்ய அன்வயஹ ரெண்டு அர்த்தமும் அன்வயமாறுது. நமக்கு எங்க யூஸ் பண்றோமோ அதுக்குதான் உபாதான லட்சணான்னு பேரு. இந்த இடத்துல நான் இதை படிச்சு விடுறேன். கடைசியில பரமலகு மஞ்சூஷாங்கிறது ஒரு டெக்ஸ்ட், அதுல வந்து லக்ஷணா விசார பிரசங்கே லக்ஷணாவை பத்தி விசாரிக்க கூடிய அந்த தருணத்துல நாகேஷா பிரவீதி, நாகேஷர்கிறவர் தான் எழுதியிருக்காரு பரமலகு மஞ்சூஷாவ. அதுல வந்து ஸ்வார்த்த சம்பிலித்த சம்பலித்த பரார்த்த அபிதாயிகா அஜஹத் ஸ்வார்த்தா அப்படின்னு அவர் வந்து டெபினேஷன் கொடுத்திருக்காரு. ஸ்வார்த்த சம்பலித்த தன்னுடைய அர்த்தமும் கூடி, ஸ்வார்த்த சம்பலித்தங்கிறச்சே தன்னுடைய அர்த்தத்தையும் சேர்த்து பரார்த்த அபிதாயிகா இன்னொரு ஒரு அர்த்தத்தையும் குறிக்க கூடியது அஜஹத் ஸ்வார்த்தா அப்படின்னு அவர் டெபினேஷன் கொடுத்திருக்காரு. ஆகையினால தேன சத்ரிணஹா யாந்தி, சத்ரிணஹான கொடையை தூக்கி கொண்டிருப்பவர்கள் வருகிறார்கள். அப்புறம் குந்தானு பிரவேசய ஈட்டிகளை உள்ள நுழைய சொல்லு, எஷ்டிஹி பிரவேசைய இந்த கம்பு தூக்கிட்டு இருக்கிறவன் சொல்லாத கம்புகளை உள்ள நுழைவிக்கவே அப்படின்னு சொல்றச்சே, காகேபியா ததி ரக்ஷதாம் காக்காயிட்டே இருந்து ததிய காப்பாத்து இத்தியாதோ சத்ரி சகித சேனா நமக்கு குறிக்கப்படுகிறது. குந்தாஹா குந்தா சகித அது சரியா இல்ல, குந்தா சகித புருஷ, அதுக்கப்புறம் எஷ்டி சகித புருஷ, அதுக்கப்புறம் காக்க சகித சர்வததி உபகாதக போதா. இதனால நமக்கு வந்து கொடைய தூக்கிண்டு கொடைகளை உள்ள அனுப்ப சொல்லு அப்படின்னு சொன்னா கொடையோட இருக்கக்கூடிய சேனை குறிக்கப்படுறது, ஈட்டியோட இருக்கிற புருஷன், எஷ்டியோட எஷ்டின்னு கம்பு கம்போட இருக்கக்கூடிய புருஷன், காக்கன்னு சொன்னதுனால காக்கையோட சேர்த்து த
தயிருக்கு விகாதகமா இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளையும் குறிக்கப்படுகிறது அப்படின்னு நாகேஸ்வர் பரமலோக மஞ்சுஷால சொல்லியிருக்கார். சரியா? இப்ப அடுத்தது வந்து லக்ஷண லக்ஷணா. இது ஒண்ணு நிறுத்திப்போமா?